ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மோட்டல் காமிக்ஸ், நான் உங்கள் ஏகே. ஸோ ஃபைனலி மார்வல் ஸ்டூடியோ வந்து மார்வல் சினிமாட்டிக்குள்ளே சூப்பர் ஓவர் பவர்டான கேரக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ரெண்டு ட்ரைலருமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாருமே வந்து அந்த ட்ரைலரை பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அந்த எட்டர்னல்ஸோட ஒன் ஆஃப் தி மெம்பராக இக்காரிஸோட ஆர்ஜின்ஸ் பவர்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் யார் கிரியேட் பண்ணாங்கிறத ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துருவோம். நம்ம மார்வல் காமிக்ஸ் மூலமாக பப்ளிஷ் செய்யப்பட்ட ஒன் ஆஃப் த கேரக்டர்னா அது நம்ம இக்காரிஸ் தான். நம்ம இக்காரிஸை யார் கிரியேட் இருக்கும்போது அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து அவர் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இக்காரிஸ் தன்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லேயே வந்து தன்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான மக்காரியை கூட எப்படி தன்னோட காஸ்மிக் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கிறதையும் கத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தானாவே வந்து தன்னோட காஸ்மிக் எனர்ஜி யூஸ் பண்ணி பறக்கவும் செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இக்காரிஸ் வந்து டிவியன்ஸ் அகைன்ட்டாக ஒரு பேட்டில் ஃபைட் பண்ணவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்மனோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எனிமினா நம்ம அப்பாகலிப்ஸ் தான் சொல்லலாம். ஸோ அந்த அப்பாகலிப்ஸே நம்ம வந்து இக்காரிஸ் வந்து தோக்கடிக்கவும் செஞ்சிருக்காரு. பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்க்கும்போது எல்லா யூட்டபிள்ஸுமே வந்து காமனான பவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பவர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் அவங்களோட அபிலிட்டிஸ் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம இக்காரிஸ் வந்து தன்னோட பவர்ஸை வந்து 1000 இயர்ஸாக வந்து கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்னு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இக்காரிஸ் உடம்புல வந்து காஸ்மிக் எனர்ஜி ஓடுதுன்னு சொல்லலாம் கைஸ். அவர் வந்து தன்னோட பாடியில் இருக்க ஒவ்வொரு மாலிகுல்ஸையும் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி அவரால் மாற்றிக்க முடியும். ஸோ அவர் வந்து தூக்கத்தில் இருந்தாலும் சரி, அன்கான்சியஸில் இருந்தாலும் சரி, தன்னோட பவர்ஸ் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இக்காரிஸோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபிசிக்கலாகவே 50 to 100 tons வந்து வெயிட் தூக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தன்னோட காஸ்மிக் பவர்ஸை யூஸ் பண்ணாமல் சொல்கிறேன். அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தார் அண்ட் கில்கமேஸோட கம்பேர் பண்ணுறாங்க. இக்காரிஸ் வந்து இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இக்காரிஸ் உடம்பு ஃபுல்லாக காஸ்மிக் எனர்ஜி இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு நோயும் வந்து ஏற்படாது. அவரோட ரீஜெனரேட்டிவ் பவர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து எந்த ஒரு இன்ஜுரியாக இருக்கட்டும் அது வந்து சீக்கிரமாகவே குணமாயிரும். அது மட்டும் இல்லாமல் மிசிஸ் டிசீஸாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக குணமாகவும் செய்யும். பட் அவரோட மேஜர் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹீல் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஹீலிங் பவர்ஸ் எது மூலமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி மூலமாக தான் வருது. ஸோ ஒருவேளை அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து அவர்கிட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஹீல் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து சாவ கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இக்காரிஸோட ஃப்ளைட் பவர் பார்த்தீங்கன்னா இக்காரிஸ் தன்னோட மெட்டாபாலிசத்தை வந்து மேனிபுலேட் பண்ணி அதை கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி பறக்கவும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் அவர் வந்து ஈஸியாகவே லிஃப்ட் பண்ண முடியும். இந்த பவர்ஸ் வந்து மற்ற எட்டர்ஸ்க்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இக்காரிஸ் வந்து தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி 85 miles per hour சொல்லியிருக்காங்க. சவுண்டை விட வந்து 1 மடங்கு ஃபாஸ்ட்டாகவே அவரால் பறக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு எட்டர்னஸாலையும் இவரோட ஸ்பீடு வந்து மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இக்காரிஸ்ட வந்து லோ லெவல் சைக்கிக் அபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைக்கிக் அபிலிட்டி மூலமாக அவரால் டெலிபதி மூலம் யார் கூட வேணாலும் பேச முடியும். ஒரு கட்டத்தில் நம்ம செசு கூடயே வந்து டெலிபதி மூலமாக பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மென்டலாக ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணவும் முடியும். பட் கிரியேட் ஹிம்செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இக்காரிஸ்ட இன்னொரு அபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து எந்த ஒரு ஷேப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இக்காரிஸ் வந்து தன்னோட காஸ்மிக் எனர்ஜியை வந்து ஐஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் மூலமாக அவரால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த காஸ்மிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண
பண்ணி ஹீட் அண்ட் லைட் பாசிபிளி எலக்ட்ரோ மேக்னெட் எனர்ஜியாகவும் அவரால் ரீஸ் பண்ண முடியும். இக்காரிஸ் வந்து தன்னோட காஸ்மிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து 200 feet வந்து அவரால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இக்காரிஸ் தன்னோட ஹீட் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3000 அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் அவரால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவரோட ஹீட் பீம் வந்து எந்த ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது வந்து உருக்க செய்யும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஹீட் பீமுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இக்காரிஸ் எல்லாம் டெலிபோர்டேஷன் பண்ண முடியும், தன்னைத்தானே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எட்டர்னல்ஸையும் வந்து அவரால் டெலிபோர்டேஷன் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து 1000 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணல அப்போ வந்து இந்த டெலிபோர்டேஷன் பவரை வந்து அவர் கற்றுக்கிட்டதும் சொல்லப்படுது. ஸோ இவரோட வீக்னஸ் பற்றி பார்க்கும்போது வந்து நம்ம இக்காரிஸ் வந்து எந்த அளவுக்கு தன்னோட காஸ்மிக் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு வந்து அவர் சீக்கிரமாகவே டயர்டாகவும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் அவரோட முக்கியமான இன்னொரு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி தான். ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து தன்னோட உடம்புல இருந்து ஒட்டு மொத்தமாக அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமனாகவே மாறவும் முடியும். அவரால் கிட்டத்தட்ட வந்து அவர் இறக்க வாய்ப்பு இருக்கணும் மாதிரி சொல்லப்படுது கைஸ். இவ்வளோ தான் கைஸ் அவரோட ஆர்ஜின்ஸ் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.